நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற லீக் போட்டியில் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதின. டாஸ் வென்ற சென்னை கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார். பவர் பிளேயில் சென்னை அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்து நல்ல நிலையில் இருந்தது. ஆனால் அதன் பிறகு ஆட்டம் தலைகீழானது. கொல்கத்தா அணியின் சுழற்பந்து வீச்சில் ரன் எடுக்க முடியாமல் திணறியதோடு சென்னை வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்து பெவிலியன் திரும்பினர். 20 ஓவர் முடிவில் சென்னை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 40 ரன்னிற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. எனினும் கேப்டன் நிதிஷ் ராணா மற்றும் ரிங்கு சிங் அரைசதம் அடித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். 9 பந்துகள் மீதம் வைத்து கொல்கத்தா அணி 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. சென்னை அணிக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் இது கடைசி போட்டி என்பதால் வீரர்கள் அனைவரும் மைதானத்தை சுற்றி வலம் வந்து ஆதரவளித்த ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். கேப்டன் தோனி தனது கையொப்பமிட்ட பந்துகளையும் ஜெர்சிகளையும் ரசிகர்களுக்கு வழங்கினார். அப்போது முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர், காவல்துறை அதிகாரிகள், மைதான பணியாளர்கள் தோனியுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். போட்டியில் தோற்றதால் சென்னை அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை உறுதி செய்யவில்லை. வரும் 20 தேதி டெல்லி அணியுடனான மோதலில் சென்னை வெற்றி பெற்றால் 17 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். போட்டியில் தோற்றால் மற்ற போட்டிகளின் முடிவுகளை பொறுத்து பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு அமையும். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.